பாதிக்கப்பட்ட மாவட்டம் என்று இந்த கனிம அறக்கட்டளை வந்து அறிவிச்சிருக்கு. ஒட்டுமொத்த மாவட்டமே பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால? என்எல்சினால. இதுக்கு முந்தி நிலம் கொடுத்தவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1800 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அப்போ அதுவே இவ்வளோ கெஞ்சி அவ்வளோ போராட்டம் பண்ணி வேலை கொடுத்தாங்க. அவங்கள யாரும் இப்போ யாரும் இல்லை, எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ வேலை கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே டெம்பரரி தான், பர்மனண்ட் யாரும் வேலை இல்லை. இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக எந்த ஒரு முதலீடும் என்எல்சி செய்யலை. ஒரு வருஷத்துக்கு என்எல்சியோடைய டேர்னோவர் வந்து 12,500 கோடி, லாபம் மட்டும் 2,400 கோடி. இந்த லாபத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசாவில் போய் முறைப்படுத்துறாங்க. இந்த மாவட்டத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ வளர்ச்சிக்கு எந்த ஒரு முதலீடும் செய்யலை, என்எல்சி செய்யல. சமீபத்தில் 299 பொறியாளர்களை நியமனம் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர், கடலூர் விட்டுட்டுங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் கிடையாது. இந்த நிறுவனம் இல்லைன்னா தமிழ்நாடு இருண்டு போயிடும்னு அப்படி போய் பிரச்சாரம்லாம் சொல்லிட்டு வராங்க. அது உண்மையானது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவைகள் ஒரு ஆண்டுக்கு 18,000 மெகாவாட்டு தேவை. அது 18,000 மெகாவாட்டில் என்எல்சியுடைய உற்பத்தியே வந்து 2,000 தான் மொத்தம். அந்த 2,000 40% தான் தமிழ்நாட்டு பங்கு, மீதி 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. 40% தான், கிட்டத்தட்ட 800 மெகாவாட் தான் மொத்தத்தில் என்எல்சி தமிழ்நாடு கொடுக்குறது. ஆனால் இங்கே இருக்கிற நிலத்தை எடுத்துக்கிட்டு மக்களை துன்புறுத்தி விவசாயத்தை அழிச்சிக்கிட்டு இந்த சுற்றி பார்த்திங்கன்னா இந்த நிலத்துக்கு அதாவது காற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி சுற்றிட்டு இருக்கு. அதில் ஆஸ்மாவிலேருந்து நிறைய சுவாச பிரச்சனை நிறையா வந்துட்டுருக்கு. சாம்பல் கலந்த நீரை வந்து வேணுமே வயலில் விட்டுறது, அங்கே விவசாயம் பண்ண முடியாது. அதனால் அவங்க அந்த சீப்பாக இடத்த வாங்கிடலாம். அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த என்எல்சி நிறுவனம் மக்களை மக்களாக பார்க்கல, மக்களை அடிமையாக உள்ளனால பார்த்துட்டு இருந்தாங்க.